வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஸ்கூட்டரில் ஏறும்போது அதோடய கை வந்து அசிலரேட்டர் பட்டிருக்கும் ஹேண்டில் பாரில் பட்டு அசிலரேட் ஆகிருக்கும் ஸ்கூட்டரோடு போயிட்டு விபத்து நடந்திருக்கும் ஸோ அந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு சில விஷயங்கள் நானும் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் ஒரு சில விஷயங்கள் இந்த குறிப்பாக வந்து இப்போ பெண்கள் நிறைய பேர் வந்து ஸ்கூட்டர்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூலில் போயிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க அது மாதிரி ஆண்களும் கூட வந்து அது மாதிரி கூட்டிகிட்டு வராங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பைக்குக்கும் ஸ்கூட்டருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கும் மெக்கானிக்கலாக மற்றபடி டெக்னிக்கலாக இருக்க வித்தியாசங்களை விட்டுருங்க ஒரு இப்போ பைக்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவோம் செல்ஃப் ஸ்டார்ட் அடிப்போம் நியூட்ரலில் வச்சிருப்போம் கியரை போட்டால் தான் பைக் மூவ் ஆகும் மற்றபடி செல்ஃப் ஸ்டார்ட் அடித்தா பைக் ஸ்டார்ட் மட்டும்தான் ஆகும் ஆனால் ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஸ்கூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அப்போ வந்து செல்ஃப் நிறைய பேர் வந்து இப்போ புது பைக்கில் தான் செல்ஃபை லைட்டாக டச் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் பைக் பழச ஆயிடுச்சு இல்லை நிறைய பேரோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா செல்ஃப் அடிச்சுக்கிட்டே அசில் ரேட் கொடுப்பாங்க அப்படி முறுக்கிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்கூட்டரில் நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் ஸ்டார்ட் பண்ண எப்படி முறுக்கணும்னா ஸ்கூட்டர் மூவ் ஆயிரும் அதனால தான் லெஃப்ட் சைடில் வந்து பிரேக்க பிடிச்சா மட்டும் தான் செல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் சர்க்கியூட் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க காரணம் வந்து அதுதான் லெஃப்ட் சைடு வந்து பிரேக்கை பிடிக்காமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா விபத்து நடந்துங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் கூப்பிட போகும்போது நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கூ குழந்தை வந்து ஸ்கூட்டரில் ஏற போகுது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் மொபைல் ஃபோன் எதையுமே வந்து பேசாதீங்க ஏன்னா மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டு பைக் ஆனில் வச்சுட்டு நீங்கள் குழந்தை ஏறும்போது அந்த குழந்தை ஏறி நிறைய பேர் பின்னாடி உட்கார வச்சுக்கோங்க முன்னாடி நிற்க வைப்பாங்க ஸ்கூட்டரில் அந்த மாதிரி முன்னாடி நிற்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட கை வந்து தெரியாமல் வந்து அக்சிலேட்டர் பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும் விபத்தில் தான் போய் முடியும் அதேமாதிரி எப்போவுமே குழந்தையை கூப்பிடும்போது வலது புறமா ஏற ஊடாமல் இடதுபுறமாக ஏற சொல்லுங்கள் ஏன்னா புறமா ஏறினீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து அசலரேட் வந்து கொடுக்க முடியாது வலது புறம்தான் இருக்கும் அப்போ புறமா ஏறினீங்கன்னா பிரச்சனை கிடையாது அது மாதிரி குழந்தைய வந்து ஏற்றும் பொழுது பைக்கை வந்து ஐடியிலில் வச்சுக்கிட்டு குழந்தைய ஏத்தாதீங்க பைக்கை ஆஃப் பண்ணிருங்க இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு குழந்தை ஏறி நின்னதுக்கு அப்புறமா பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதேமாரி வந்து ஸ்கூட்டரில் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கூட்டரை ஓரமாக நிப்பாட்டி ஐடிலேயே வச்சுக்கிட்டு பேசாதீங்க ஆஃப் பண்ணிருக்கேன் ஏன்னா வந்து குழந்தையோட கை தெரியாமல் அதில் பற்றுருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையில் போய் அது வந்து முடியும் இந்த மாதிரி விபத்துகள் நிறைய இடங்களில் வந்து நடக்குது அதனால் குறிப்பாக வந்து ஸ்கூட்டரில் குழந்தைங்களை கூப்பிட போகும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கூடுதல் கவனத்தோடுங்க நீங்கள் பண்ணுற சின்ன மிஸ்டேக் வந்து பெரிய ஒரு விபத்தில் போய் வந்து ஓட்டுரும் கவனமா இருங்க இது மாதிரி இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி